கிறிஸ்துவுக்குள் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில வாரங்களாக நம்ம திறவுகோல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய மகத்துவங்களை நிறைய பார்த்து கொண்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? பிரதர், நம்ம இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம வரத்துக்கு முன்னாடி, நம்ம கடந்த வாரம் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது பிரதர், அது என்னன்றதை நம்ம விளக்கம் பார்த்துட்டு இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். கடந்த வாரம் என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. இப்போ யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை அப்படின்னா, அவருடைய ஜென்ரேஷனில் அவருடைய வம்சத்தில் வரக்கூடியவங்க தான் வந்து ராஜாவாகணும் அப்படின் இருக்கு. ஆனால் அந்த இஸ்ரேலுக்கு யார் மொதல் ராஜா வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சவுல் அவர்களை தான் வந்து தேவன் அபிஷேகம் பண்ணுறாரு. அவர் எந்த கோத்திரத்திலேருந்து வர்றாருன்னா, பெஞ்சமின் கோத்திரத்திலேருந்து தான் அவர் வந்து ராஜாவாக்கப்படுறார். அப்போது யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை அப்படின்னு தேவன் கொடுத்த அந்த வசனத்துக்கான சரியான விளக்கம் தர முடியுங்களா பிரதர்? ஓகே பிரதர், இந்த கேள்விக்கான பதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பிரதர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யூதாவை விட்டு செங்கோல் வந்து விலகாதுன்னு பார்க்குறோம். அப்போ வந்து தாவீது ராஜா தான் வந்து யூதா கோத்திரத்துலேருந்து, அவர் தான் வந்து முதல் ராஜாவாக வந்திருக்கணும். ஆனால் வந்து பெஞ்சமின் கோத்திரத்துலேருந்து சவுல் ராஜா வந்திருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ தேவன் எது செஞ்சாலுமே வந்து அதில் வந்து தேவனோட நீதி இருக்கும், சரிங்களா? இந்த ஒரு காரியத்துலேயும் வந்து நம்ம அதை தான் வந்து புரிஞ்சுக்கிற போகிறோம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் நம்ம, உபாகமம் 23:2. உபாகமம் 23:2. வேசி பிள்ளையையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10 தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆ ஓகே பிரதர், அப்போ இங்கே வாசிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வேசியின் பிள்ளைகள் அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவனோட நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, 10 தலைமுறை வரை வந்து அவங்களுக்கு வந்து நீதியை சரி கட்டுவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ இந்த யூதா கோத்திரத்தில் என்ன அது மாதிரி வேசித்தனம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 38:24. ஆதியாகமம் 38:24. ஏறக்குறைய 3 சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவனை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றான். ஓகே பிரதர், அப்போ இங்கே பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தாமர் வந்து வேசித்தனம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து எப்படி அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரியும். எப்படின்னா, யூதாவோட குமாரர்கள் வந்து 3 இருப்பாங்க. அதில் வந்து முதல் குமாரருக்கு தான் வந்து தாமரை வந்து மனைவியை கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அவர் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 2 மகனையும் வந்து தாமாருக்கு வந்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அப்போ அந்த 2 மகனும் வந்து இறந்துருவாங்க. அப்போ 3 மகன் வந்து கொஞ்சம் பெரியவனை வளர்ந்ததுக்கப்புறமா திருமணம் பண்ணி தரேன்னுவாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, வேசின்னு நினச்சி யூதாவே வந்து அவங்களோட சேர்ந்து, அதனால தான் வந்து அவங்க கர்ப்பமாயிருப்பாங்க அப்படின்றத தான் இந்த வசனத்தில் நம்ம படித்தோம், சரிங்களா? அப்போ இந்த ஒரு வேசித்தனத்தை தான் வந்து அந்த யூதாவோட கோத்திரத்தில் நம்ம பார்க்குறோம். அதன் மூலமாக தான் வந்து இந்த 10 தலைமுறை வரை வந்து தேவன் வந்து நீதி செஞ்சுருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா வந்து ஃபஸ்ட்டு யூதாவிலேருந்து வராமல் சவுல் ராஜா வந்து ஃபஸ்ட்டு ராஜாவாக வந்திருப்பார், சரிங்களா? யூதாவிலேருந்து நம்ம பார்க்குறப்ப தாவீது வந்து பார்த்தீங்கன்னா 11 தலைமுறையில் வந்து வந்திருப்பார். அதுலேருந்து தான் அந்த யூதாவோட செங்கோல் வந்து விலகாமல் அந்த ராஜ்யபாரம் வந்து யூதா கோத்திரத்துலேருந்து வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இதுக்கு ஒரு வசனம் கூட வாசிச்சிடலாம், ஏசாயா 11:1. ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஓகே பிரதர், அப்போ இதில் வந்து பார்க்குறப்ப வந்து ஈசாயோட தலைமுறையிலேருந்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா வருவார். அவர் தான் வந்து அந்த 11 தலைமுறை. அதுலேருந்து வந்து அந்த வேர் பற்றி அந்த செங்கோல் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுன்றத நம்ம பார்க்குறோம் பிரதர். புரிஞ்சுதா பிரதர்? ஆ புரியுதுங்க பிரதர். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, தேவனுடைய நீதி எவ்வளவு சரி நிகராக வந்து செய்கிறாரு, யார் எந்த தவறு செய்திருந்தாலும் அவருடைய நீதியிலிருந்தும் அவருடைய பிரமாணத்திலிருந்தும் சற்றும் தளராமல் அவர் வந்து இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் அந்த 10 தலைமுறை மட்டும் அவருடைய நீதி வந்து காத்து, அதுக்கப்புறம் தான் வந்து தாவீதுக்கு வந்து ராஜா அப்படின்ற அபிஷேகம் வந்து பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி வந்து சவுல் ராஜாவுக்கு கொடுக்கப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க பிரதர்.
தேங்க்ஸ் ப்ரதர். ஓகே ப்ரதர். பிரதர், இப்போ நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, புரிஞ்சுது. எனக்கு இன்னும் ஒரு சில தெளிவுகள் தேவைப்படுது பிரதர். சவுல் ராஜாவானார், பெனியமீன் கோத்திரம், தாவீது யூதா கோத்திரம்னு பார்த்தோம்ல, இப்போ இதிலிருந்து வேற ஏதாவது ஒரு சில தேவனுடைய காரியங்கள் இருக்கா, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? பார்க்கலாம் பிரதர். இப்போது சவுல் வந்து முதலாம் ராஜாவை வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் வந்து பெஞ்சமின் கோத்திரம், தாவீது வந்து யூதா கோத்திரமாக இருந்தும் அவர் வந்து ரெண்டாவதாக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். சரிங்களா, இப்போது ரெண்டு பேரையும் நம்ம ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சவுல் ராஜ்யபாரத்தில் இருக்கும் பொழுது அவர் ஒரு சில தவறுகளில் இருந்தார். அவருடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ராஜ்யபாரம் ரொம்ப தாழ்மையாகவும் கீழ்ப்படுதலையும் இருந்தது. தேவ பக்தியோடு தான் அவர் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சிட்டு இருந்தார். நடுவில் என்ன பண்ணார் அப்படின்னா, பலிகள் செலுத்துறது யார் மூலயமா அப்படின்னா, சாமுவேல் மூலயமா தான் அங்கே பலிகள் செலுத்தப்படணும். சரிங்களா, அவர் வர்றதுக்கு முன்னாடியே சவுல் அவர்கள் என்ன பண்ணுவார், அந்த பலியை வந்து அவரே செலுத்திடுவார். அந்த காரியம் வந்து தேவனுக்கு அருவறுக்கக்கூடிய காரியம், தேவனுக்கு அவருடைய அந்த கட்டளைகளில் இல்லாத காரியம் வந்து அவர் செஞ்சிருவார். அது அவர் ஃபஸ்ட்டு செஞ்ச ஒரு தவறாக இருக்கும். அப்போ அதையும் தாண்டி இன்னொரு தவறு என்ன பண்ணால் அப்படின்னா, அவர் சவுல் அவர்கள் வந்து அந்த அமலேக்கியரை வந்து முற்றிலும் அழிக்க சொல்லி தேவன் வந்து கட்டளை கொடுத்துருப்பார், தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா அங்கே எல்லாத்தையும் அழிச்சிருவார். பட் இவர் வந்து அங்கே கொழுமையுள்ள ஒரு சில அந்த மிருக ஜீவன்களை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய ராஜ்யபாரத்தில் வச்சுருப்பார். அது ஏன்னு கேட்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் எடுத்துகிட்டு வருவார். சரிங்களா, அங்கே இவர் வந்து ரெண்டாவது தடவை தவறு செஞ்சிருவார். மூணாவது தடவை அதை விட இன்னும் பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு போர் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இன்னொரு எதிர்நாட்டுக்கார ராஜா வந்து இவரை எதிர்க்கும் பொழுது இவர் வந்து கர்த்தர்கிட்ட தான் போகணும், தேவன்கிட்ட தான் முறையிடணும். ஆனால் இவர் அஞ்சவனும் பார்க்குற ஸ்திரீக்கிட்ட போய் இவர் முறையிட போயிடுவார். ஸோ இந்த மாதிரி தவறுகளில் அவர் வந்ததுனால இவர் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழக்க நேரிடுற அளவுக்கு வந்துடும் சவுல் ராஜாவுக்கு. இதே தாவீது ராஜாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய தவறு மூலயமா தேவன் வந்து தாவீது வந்து ராஜாவாக செய்ய சொல்லி அபிஷேகம் பண்ணிடுவார். இது வந்து தாவீது ராஜாவுக்கு கைமாறக்கூடிய விஷயம். புரியுதுங்களா பிரதர்? ஓகேண்ணா, புரிஞ்சுது பிரதர். இப்போது சகோதரர் சொன்ன விஷயத்துலேருந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் அவர் நிறைய சொல்லிட்டாரு. ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போது இதே வந்து சாமுவேலையும் தாவீதையும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் நம்ம ரெண்டு வகுப்பாறு கூட அடையாளப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். எப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஆதியாகமம் இந்த தொடர்ந்து பார்த்துட்டு வரதுலேயே ரெண்டு வகுப்பாறு நம்ம நிழலில் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்று யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள், ஒன்று புறஜாதிகள். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்கலாம். இப்போ இங்கே முதல் முதல்ல ராஜாவாக மாறக்கூடிய அழைப்பு யாருக்கு தான் வந்துச்சு அப்படின்னா, சவுலுக்கு தான் வந்துச்சு. இப்போ சவுல் ராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, முதல்ல வந்து அதை தக்க வச்சுக்கிட்டாலும் பிற்பாடு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த சகோதரர் சொன்ன மாதிரி கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டு அதனா ஆயிட்டார்னா இழந்து போயிட்டார். அப்போ அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு மோசமான ஒரு முடிவுக்குள்ளே தான் அது போச்சு. ஆனால் அதுவே தாவீது ராஜா சில தவறுகள் செஞ்சுருந்தாலுமே தேவன் எதிர்பார்த்த அந்த மனம் திரும்புதலில் கேட்ட அந்த ஒரு துக்கம் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, தாவீது ராஜா கிட்ட இருந்துச்சு. அந்த துக்கம் இருந்ததுனால தாவீது ராஜாவை தேவன் என்னன்னு சொன்னார் அப்படின்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த மாதிரி ரெண்டு ராஜாக்கள் யாருக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, சவுல் ராஜாவை நம்ம இஸ்ரேல் ஜனங்களுக்கும், தாவீது ராஜாவை நம்ம புறஜாதிகளாகிய நமக்கும் என்ன பண்ணலான்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு நம்ம எப்படி தேவன் நம்மளை எப்படி தேவன் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாக்களை அழைச்சிருக்கிறாருன்றது படிக்கிறோம். ஏன்னா ஒரு வசனம் படிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 படி. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமீன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளை தேவனுக்கு முன்னாடி என்ன நிப்பாட்ட போகிறாருனா, ராஜாக்களை நிப்பாட்ட போகிறாரு. அப்போ நம்ம ராஜாக்களாக மாறணுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னதானமாக இருக்கிறது யார் அப்படின்னா, தாவீது ராஜான்றது. ஏன் அப்படின்னா, சகோதரர் சொன்ன மாதிரி தாவீது ராஜாவோடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ முன்ன ஒரு விஷயங்கள் வந்து வசனங்கள் படித்தோம் இல்லை, ஏசியா 11:1. இந்த வசனமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். ஸோ அதுக்கு தேவன் என்ன சொல்கிறாருனா, நான் தாவீதுடைய வம்சத்திலிருந்து தான் யாரை வர பண்ணுவேன்னா, தன்னுடைய குமாரனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. பாருங்கள், எவ்வளோ கோத்திரங்கள் இருந்தோம் தேவன் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, அந்த யூதா கோத்திரம், அதுலேயும் யாருடைய சந்ததினு அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா, தாவீதுடைய சந்ததி.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலையும் நம்ம அநேக இடத்துல தாவீதை குறித்து படிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீதின் குமாரனை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ தூரம் தேவனுடைய திட்டத்தில் தாவீது இவ்வளோ ஒரு பங்கு பெற்றிருக்காரு, தேவனுக்கு பிரியமானவரா அப்படின்னா, அப்போ ஏன்னா அவருடைய வாழ்க்கை தான். ஸோ நம்ம ஒரு ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம், 2 கொரிந்தியர் 7:10 படிங்க. 2 கொரிந்தியர் 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. பாருங்க, இதுதான் அப்போ தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் யாருக்காவது நமக்கு உண்டாயிருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா, அது நம்ம மனம் திரும்பி துக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த தவறு நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அதேதான் தாவீதோட வாழ்க்கையிலும், நீதிமான் எழுதணும் இருந்தாலும் எழுந்திருப்பான்னு சொன்ன மாதிரி, தாவீது பச்சை பழக்கிட்ட தவறு பண்ணியிருந்தாலும் மறுபடியும் அவரோட வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு தவறு நேரிட்டுச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போ ஒரு சபையாக ஒரு ராஜாவாக அழைக்கப்பெற்ற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக யார் இருக்கா அப்படின்னா, தாவீது ராஜா இருக்கிறாரு. அவரை நம்ம புரஜாதிகளாகிய நமக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம், சவுலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. புரிஞ்சிச்சுங்களா? நல்லா புரிஞ்சுது பிரதர், தேங்க்யூ பிரதர். கிறிஸ்திய சிப்பில் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தேவனுடைய கிருபையினாலே நிறைய காரியங்களை பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம ஆதியாகமத்தில் இருக்கிற கடைசி பகுதியில் வந்து அதில் இருக்கிற நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் தேவனுடைய மகத்துவங்களையும் நம்ம பார்ப்போம். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.